ஆஹா, எலிமெண்டல் கார். இந்த காருக்காக தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கே போயிட்ட அந்த ஃப்ராங்க்ளின்? ஃப்ராங்க்ளின் எங்கே போயிட்ட? ஃப்ராங்க்ளின், ஆஹா, ஆளை காணுமே, எங்கே போயிட்டான்னு தெரியலையே. எலிமெண்டல் கார், எலிமெண்டல் கார்ஸு, ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கார் இன்றைக்கி எனக்கு கிடைக்க போகுது. இவன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டே ஃப்ராங்க்ளின், எங்கடா இருக்க? ஓ, இங்கே தான் இருக்கியா ஃப்ராங்க்ளின். ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன சிமியா, நீ இவ்வளோ அவசரமாக வந்திருக்க, என்னன்னு தெளிவாக சொல்லு. ஃப்ராங்க்ளின், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எலிமெண்டல் கார்ஸ் எனக்கு கிடைக்க போகுது ஃப்ராங்க்ளின். ஆமாம் ஃப்ராங்க்ளின், நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தல எலிமெண்டல் கார்ஸோட லொக்கேஷன் கிடைச்சா ஸ்டீலிங் பண்ணிடலான்னு. அதுக்கான லொக்கேஷன் கிடைச்சிருக்கு. மொத்தம் 4 எலிமெண்டல் கார்ஸ். அதை இன்னைக்கு நம்ம ஸ்டீலிங் பண்ணி ஆகணும் ஃப்ராங்க்ளின். சூப்பர் சிம்யான், ஆனால் இப்போ பசங்க யாரும் என்கிட்ட இல்லையே. சின்சான் ஸ்கூல் போயிட்டான், கிரானி இல்லை, யாரை வச்சு நான் ஸ்டீலிங் பண்ணுறது? நாளைக்கு பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை ஃப்ராங்க்ளின், இந்த ஸ்டீலிங்கு இப்போவே பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கி மிஸ் பண்ணால் நாளைக்கு லொக்கேஷன் மாற்றிடுவானுங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ரொம்பவும் ரேரான கார்ஸ் ஃப்ராங்க்ளின். அதோட லொக்கேஷன் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஃப்ராங்க்ளின். சீக்கிரமாக கிளம்பு, இப்போவே ஸ்டீலிங் ஆரம்பிச்சிடும் ஃப்ராங்க்ளின். உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும் ஃப்ராங்க்ளின். அதனால தானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். சீக்கிரம் ஃப்ராங்க்ளின். அதை மட்டும் இல்லை ஃப்ராங்க்ளின், இதை மட்டும் நீ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் 100 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன் ஃப்ராங்க்ளின். என்னது, 100 கோடியா? ஆஹா, கொடுக்குறதையும் உன் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மியான் அவனே வந்து நமக்கு 100 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறான். இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பயன்படுத்தி 100 கோடியை வின் பண்ணி ஆகணும். ஓகே சிம்யான், நீ வெயிட் பண்ணு, 4 காரையும் நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டீலிங் பண்ண போகிறது எலிமெண்டல் கார்ஸு. அது ரொம்பவுமே ரேரான காரு. ஏன் அது இவ்வளோ ரேருன்னு பார்த்தீங்கன்னா, நீர், நெருப்பு, காற்று, பூமி, இது நாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அது எல்லா பவருமே அந்த காருக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ அதை தான் கைஸ் நம்ம வந்து ஸ்டீலிங் பண்ண போகிறோம். அதனால தான் இவ்வளோ ரேராக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஸ்டீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் காட்டின இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் பீச்சில் எங்கே கைஸ் கார் இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் கார் இருக்கிற மாதிரி தெரியல. என்னது இது, புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. நமக்கு தெரியாத எப்படிங்க அங்கே இவ்வளோ பெரிய பில்டிங் வந்துச்சு கைஸ்? அநேகமாக எலிமெண்டல் கார் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான பில்டிங் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக புதுசாக கட்டி வச்சுருக்காங்க. அதுக்குன்னு இப்படி ஒரு பில்டிங் கட்டுவாங்களா, ஆச்சரியமாக இருக்க. இருங்க உள்ளே போய் பார்த்துருவோம். என்னது இது, கார் கமுந்துட மாட்டிருக்கு. ஒரு வழியாக கார் கமரில் கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம தேடி வந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய பில்டிங்கு கைஸ், இது பார்க்குறதுக்கு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம ஊருக்குள்ளே ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை தான் கட்டிட்டாங்க போல இருக்குது. நான் தாங்க பார்க்க முடிட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இப்போ கார் எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்க்க வேண்டியதான். முதல்ல கார் எங்கே இருக்குது, அதுக்கு ஏதாவது செக்யூரிட்டி இருக்காங்களான்னு பார்த்துடலாம். நம்ம பாட்டுக்கு தெரியாமல் கீழே போய் மாட்டிக்கூடாது, அதனால தான் மேலே ஏறினேன். கைஸ் அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, அநேகமாக அவங்க எல்லாருமே கார்ட்ஸ் தான் நினைக்கிறேன். நல்ல வேலை கைஸ் மேலே ஏறி பார்த்தோம், அவசரப்பட்டு கீழே போயிருந்தால் சுட்டே கொண்டிருப்பானுங்க. இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கார் எங்கே இருக்குன்னே தெரியலையே. இருங்க மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆப்பிள் போன் வச்சுருக்கோம், ஜூம் பண்ணால் சூப்பராக தெரியும் கைஸ். அங்கே பாருங்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு. எல்லாம் இரு சரி, என்னது காரை தீய வச்சு கொளுத்தி விட்ருக்கானுங்க. அட பவிகளா, என்னடா இது, ஒருவேளை காரோட பவர் அந்த மாதிரியோ? ஆமாம் மக்களே, நம்ம வந்து ஃபயர் கார் தான் எடுக்க வந்திருக்கோம். அதோட பவரே எப்படி தான் போல இருக்குது. காரு முழுக்க பார்த்தீங்கன்னா தீ பிளம்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. அந்த காரை தான் நம்ம எடுக்க போகிறோம். என்ன பண்ணுறது கைஸ், நிறைய பேர் செக்யூரிட்டி இருக்கானுங்க, அதனால் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெப்பனோட போயிடலாம். முதல்ல ஒவ்வொருத்தனையாக தனியாக வர வச்சு போடுவோம் கைஸ். மொத்தமாக ஒன்று சேர்ந்தானுங்க, நம்ம கதையும் முடிச்சுருவானுங்க. அதனால் ஒவ்வொருத்தனையாக நம்ம வந்து ஓரம் கட்டி போட்டுருவோம். ஆஹா, பார்த்துட்டானுங்க போல இருக்குதே, ஒருத்தர் நம்மளை பார்த்து தான் ஓடி வந்துட்டு இருக்கான். இருங்க, அவன் காலிலேயே சுட்டு அவனை அங்கேயே படுக்க விட்டுருவோம். எங்கடா ஓடுற? ஆமாம், எப்படி மக்களை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பான்? ஒருவேளை சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பானோ? அப்படி தான் பார்த்துருப்பாங்க கைஸ், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் கேமரா எல்லாமே இருக்கும், எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பானுங்க. அது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். ஐயோ, இன்னொருத்த வேற சுட்டுக்கிட்டே வரானே, கவர் எடுக்க கூட ஒரு இடம் இல்லை. எப்படியோ இந்த குட்டு ஓரமாக அப்படியே மறைஞ்சி மறைஞ்சி அவனை சுட வேண்டியதான். இந்த வாங்கிக்கடா தம்பி, இன்னமா சுடுறாங்க கைஸ், இப்படியும் அவனையும் போட்டாச்சு. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கான், அவனை அப்படியே வச்சு போட்டுற வேண்டியதான். சாவுடா, ஏடா இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது தெரியாமல் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாங்கிக்கிட தம்பி, இங்கே 2 பேர் பாருங்கள் பம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஓ, கன் எடுக்க போகிறாரு. கன் எடுக்கிறதுக்குள்ளே அவன் கதையை முடிச்ச வேண்டியதான். இந்த வாங்கிக்கடா, போடு 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 கைஸ், எல்லாரையும் கொண்டாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் இல்லை, எதுக்கோ என்ன யாராவது வராங்களான்னு பார்த்துருவோம். யாரும் வரல கைஸ், அவ்வளோதான், நமக்கு தான் கைஸ் இந்த காரு. கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுட்பால் ஸ்டேடியம் பார்க்கவே வேறு லெவல் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் இங்கே இருக்கிறது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், வெறித்தனமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நம்ம சின்சான் கூட வந்து விளையாடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புற வழியை பார்க்கலாம். அடேங்கப்பா, ஃபுல்லாக பாருங்கள், கொழுந்து விட்டு தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே உட்காந்தா நமக்கு இது தீ பிடிச்சிருமோ?
கைஸ் நமக்கு ஒன்றும் தீ பிடிக்கல, காரோட பவரே பவர் தாங்க, வேற லெவல் இருக்குது. நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம், நமக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் வெளியே கார் முழுக்க பார்த்தீங்கன்னா தீயாக அப்படியே கொழுந்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகலை கைஸ், வெறித்தனமாக இருக்குது இதோட பவரு. ஆஹா கைஸ், கார் ஓட்டுறதுக்கு சும்மா கப்பல் மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எலிமெண்டல் கார்னால் சும்மாவா கைஸ், வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சதே இதோட ஃபயர் எஃபெக்ட் தான் கைஸ், வேறு லெவல் இருக்குது. ஓகே இப்போ நம்ம எப்படிங்கிறது போகிறது. ஓகே கைஸ் இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது, இந்த ரேம்பில் அப்படியே ஒரு ஜம்ப்பாக போட்டு மாசாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதுக்கப்புறம் யாரும் வந்து நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ஜாலியாக போகலாம் கைஸ். அப்படியேங்கப்பா இங்கே பாருங்கள், பீச்சில் எவ்வளோ பேர் காற்று வாங்கிட்டு இருக்காங்கன்னு, எல்லாருமே நம்ம கார் தான் கைஸ் பார்க்குறாங்க. நம்ம கார் வந்த உடனே எல்லோரும் எந்திரிச்சுன்னு பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு நம்மளுடைய காரு வெறித்தனமாக வேறு லெவல் அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே நம்ம காரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு எரிக்கல் ரோட்டில் காராக மாறி போனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தகதகன்னு எரிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. டே யாரா நீங்கள்? அப்படியேங்கப்பா என்னங்க இது, இவ்வளோ பேர் வந்துட்டானுங்க, எல்லாம் நம்மளை தான் கைஸ் ரவுண்டு கட்டி சுடுறானுங்க. அடா பாவிகளா, யாருமே இல்லை, ஈஸியாக ஸ்டீலிங்கை பண்ணிடலாம்னு நினச்சினேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ரவுண்டு கட்டி சுட்டுட்டுருக்கானுங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நம்மளது தான் சூப்பர் பவர் காராச்சில், ஒரு அழுத்த அழுத்தம் பாருங்கள் எவ்வளோ தூரம் சர்ன்னு வந்துருச்சுன்னு. அவங்களாம் நம்மளை பிடிக்கவே முடியாது கைஸ், வெறித்தனமாக இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. அவ்வளோதான் மக்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும், நம்ம வீட்டில் கொண்டு போய் சேஃபாக நிறுத்திடலாம். அடே 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 யாரா நீங்கள்? அடா பாவிகளா, வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்மளை சுற்றி போட்டானுங்க. இவனுங்களை முடிக்காமல் கார் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மூணு நாலு காரில் வந்து சர மாதிரி சுடுறானுங்க, எல்லாம் மிஷின் கண் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க காரில், சும்மா வச்சு அழுத்து அழுத்து நடத்துறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பாருங்களேன், நம்ம காருக்கு ஒன்றுமே ஆகலை, என்னம்மா சுடுறோம். ஐயோ யாரா நீ, என்னையும் இழுத்து போட்டு அடிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்த வேலைக்காவது மக்களே, நம்மளும் ஆக்சன் இறங்கிட வேண்டிதான். ஏன்னா டேய், நான் பாட்டுக்கு கம்மன் தானே ஸ்லீங் பண்ணிட்டு போனேன், ஏன்னா தேவையில்லாமல் வந்து என்ன சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டியதாக போச்சு, சாவங்கடா, அவங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாரையுமே போட்டு தள்ளுறேன், இந்த வாங்கிக்கடா. இவன் பார்த்தீங்களா இப்படி சுட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கானே. டேய் என்ன, ஃப்ரீ ஃபயரில் ப்ரோ பிளேயரா? நானும் ப்ரோ பிளேயர் தான்டா, விடமாட்டேன், எல்லாரையும் சுட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஒரு போலீஸ்காரன் அவனும் வந்து நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கான், எல்லாம் கிரிமினலாக இருப்பானுங்க போல இருக்குது, எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே சேர்ந்துட்டு நம்மளையே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்த பாருங்க, அடா பாவி, யாருங்க அவன் தீயணைப்பு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான், எங்கே போகிறான்னு தெரியல. ஓகே கைஸ் எப்படியோ எல்லோரும் போட்டு தள்ளிட்டோம். இதுக்கப்புறம் இந்த இங்கே ஒருத்தன் பாருங்க, திரும்ப எந்திரிச்சிட்டாடே, ஏன்னா எத்தனை வாடியில் அவனை சுடுறது, சுட சுட எந்திரிச்சிட்டே இருக்கான், ஃபீனிக்ஸ் பறவையாட்டம், இந்த வாங்கிக்கடா, அவ்வளோதான் கைஸ் மறுபடியும் எந்திரிக்கிறான். இந்த சாவுட அடைய தக்காளி, எத்தனை வாடியில் அவனை சுடுறது, அவ்வளோதான் மக்களை எரிஞ்சிட்டான். இதுக்கப்புறம்லாம் அவன் எந்திரிச்சு வரமாட்டான்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சு கைஸ், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம், இப்போ நம்ம சேஃபாக கார் எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்களா என்ன சுட்டு சுட்டானுங்க, ஆனால் நம்ம காருக்கு ஒன்றுமே ஆகலை, சின்னதாக ஒரு கீரல் கூட விளையலைங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த எலிமெண்டல் கார். உண்மையாகவே ஃபயர் கார், வேறு லெவலில் ஃபயராக இருக்குது கைஸ். கைஸ் இன்றைக்கி நம்ம நாலு கார் ஸ்டீல் பண்ண போகிறோம், அதில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காரை வந்து நம்ம ஸ்டீலிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த நெருப்போட வீட்டுக்கிட்ட போய் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம வீடே எரிஞ்சு சாம்பலாயிருன்னு நினைக்கிறேன். அதனால் நெருப்பு பவரை ஆஃப் பண்ணிவிட்டு காரை அப்படியே கொண்டு போய் நம்ம சிம்மியான்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சிம்யா, நீ கேட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு கார், அதுவும் ஃபயர் கார், நெருப்பு கார் எடுத்துகிட்டு வந்திருக்க சிம்யான். அட்டேங்க அப்பா, ஃபயர் கிளீன் ஃபர்ஸ்ட் காரு ஃபயர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கியா, சூப்பர் ஃபயர் கிளீன். எனக்கு தெரியும் ஃபயர் கிளீன், ஒன்னால் மட்டும்தான் இந்த மாதிரியான கார்லாம் ஸ்டீல் பண்ண முடியுது, அதனால தான் நான் ஒன்றை தேடி வந்தேன். ஓகே ஃபயர் கிளீன், பர்ஃபெக்டாக இருக்குது, அடுத்த காரோட லொக்கேஷன் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரமாக போ ஃபயர் கிளீன். பார்த்த சிம்மியான், அது என்ன நடுக்கடலில் காட்டுது, கடலுக்கு நடுவில் ஒரு கார் இருக்குன்னா கண்டிப்பாக அது வாட்டர் காராக தான் இருக்கும். கைஸ் அடுத்து நம்ம வாட்டர் பவர் கொண்ட காரை தான் ஸ்டீல் பண்ண போகிறோம். என்னது, நம்ம ஸ்டீலிங் பண்ண போகிறதுக்கு ஒரே கார் கூட இல்லை, எந்த கார் எடுத்துகிட்டு போகிறது, என்னது போலீஸ்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ எவனோ ஒரு தீவிரவாதி போல இருக்குது, அவனை தான் சுட முடியாமல் சுட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு போலீஸ் காரை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், அவனுங்களை நான் போட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பத்தம்பி. தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், உங்கள் காரை மட்டும் கொடுங்க சார், ஒரு ஸ்டீலிங் பண்ணணும், போயிட்டு வந்துடுறேன். அடா பாவி, நல்லவன் நினச்சா இவ்வளோ தீவிரவாதி இருப்போம் போல இருக்க. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், இருங்க அவனையும் போட்டுருவான். ஓகே போலீஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம், அதனால் அவங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு வந்திருக்கோம். ஹார்பருக்கு எதுக்குண்ணா, இங்கேருந்து ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போக போகிறோம். எங்கடா போட் இருக்குது, டே ஒரு போட் இருந்தால் கொடுங்கடா, என்னடா இது பெரிய பெரிய ஷிப்பு நின்றுக்கிட்டு இருக்குது, ஆனால் போட் இல்லையே, நமக்கு வந்து ஒரு ஜெட்கி மாதிரி ஏதாவது ஒரு போட்டு சின்னதாக இருந்ததுனா கரெக்டாக இருக்கும். கைஸ் அங்கே ஒன்று நிற்கிது பிளாக் கலரில், அது நமக்கு கரெக்டாக இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே கிளம்ப வேண்டிதான். குதிச்சிட்ற கைப்புள்ள பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த போட்டு நல்லா ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கு, இதே வேகத்தில் போனால் இன்னொரு அரை நேரத்தில் கண்டிப்பாக நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். அப்படியேங்கப்பா ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கேன், எங்கடா இன்னும் லொக்கேஷன் வரல. கைஸ் அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு பெரிய ஷிப்பு, அங்கே தான் கைஸ் இருக்குது காரு, அங்கே தான் லொக்கேஷன் காட்டிக்கிட்டு இருக்கு.
சும்மாவே அடிப்பாடுங்க, இது வேற நடுக்கடல் இருக்கு, செக்யூரிட்டி இன்னும் டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காரை எடுத்துட்டு வர போறோம்னு தெரியல, எப்படி போறது? ஓகே கைஸ் இங்க ஓப்பன் இருக்கு, இது வழியா தான் நம்ம இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி நம்ம உள்ள போயிடலாம் கைஸ். யாருக்கும் தெரியாம அப்படியே நம்ம நைஸா கப்பலுக்குள்ள வந்துட்டோம். இது வரைக்கும் செக்யூரிட்டி யாரையும் நான் பார்க்கல. அநேகமாக இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கீங்க டேய், சுற்றாதீங்கடா, ஏதாவது ஏழ்ரை பண்ணிடுவானுங்களோ. கைஸ் யாருமே இல்லை, அநேகமாக வேறு ஏதோ வேலையை வெளியில் போயிட்டாங்க போல் இருக்கு, யாரையுமே காணோம். ஒரு வேளை இங்கேயெல்லாம் எவன் வரப்போகிறேன்னு நினச்சிட்டு செக்யூரிட்டிக்கு யாருமே போடல போல் இருக்குது. ஆனால் நமக்கு இது ரொம்ப வசதியாக போச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் மக்களை நம்ம தேடி வந்த வாட்டர் காரு. என்ன கைஸ் காரு பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது, இதுதான் எலிமெண்டல் காரா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே புரியலையே, பக்கத்தில் வேறு எந்த காரும் கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. ஓகே கைஸ் இதுதான் எலிமெண்டல் காருன்னு நினைக்கிறேன். நிறைய பட்டன்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துருக்கானுங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் வேறு ஏதாவது பவர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ எப்படி போகிறது? வேறு வழி இல்லை, வாட்டர் கார் தானே, தண்ணிலேயே விட்டு பார்த்துருவோம், போடு ஒரு ஜம்பை. ஐயோ ஐயோ என்னடா இது, அட கடவுளே என்னடா இது, தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு, இது ஏதோ டப்பா காரு போல இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் குதிச்சு மாட்டிக்கிட்டேன். அடடே கைஸ் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஒரு போட்டு மாதிரி மாறிடுச்சு, நீர்மூழ்கி கப்பலுக்கெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி ரெக்க. பின்னால் பார்த்தீங்கன்னா போட்டோட இன்ஜின்லாம் இருக்குது, அப்படியே ஒரு அண்டர் வாட்டருக்குள்ளே போகிற நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வெறித்தனமாக இருக்குது மக்களே. ஸோ இந்த காரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் போகுது கைஸ், இதுதான் இந்த வாட்டர் காரோட பவர் ஆட்டிருக்கு, வெறித்தனமாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அப்படியே. அது மட்டும் இல்லை, முன்னாடி பாருங்கள் வெப்பன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க, மிசைல்ஸ் அதுவும். ஸோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எனிமி அட்டாக் பண்ணவும் முடியும். முன்னாடி பாருங்கள் டார்கெட்லாம் காட்டிகிட்ருக்கு, அதை எய்ம் பண்ணி கரெக்டாக டார்கெட் மேலே வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா போதும், வெடிச்சு செதறிடுன்னு நினைக்கிறேன். ஆஹா கைஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லான காருன்னு நினைக்கிறேன், பார்க்கவே வெறித்தனமாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அட்டே கைஸ் இங்கே பாருங்கள், தண்ணிக்கு மேலேயும் போய்கிட்டு இருக்கு. நான் சும்மா இன்னொரு பட்டன் இருக்குது, இது எதுக்காக இருக்குன்னு சொல்லி அழுத்தி பார்த்தேன், திடீர்னு காரு பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே வந்து தண்ணி மேலேயே போய்கிட்டு இருக்கு. டாடா 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 கைஸ் வெறித்தனமாக வேறு லெவலில் இருக்குது கைஸ், இந்த மாதிரியெல்லாம் பவர் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் பார்க்குறதுக்கு சாதாரண கார் மாதிரி இருந்தாலும் இதோட பவர் அல்டிமேட்டாக வேறு லெவல் இருக்குது கைஸ். இப்போ பாருங்கள் தண்ணிக்கு மேலே போயிட்டுருக்கோம், அப்படியே தரையில் போகுதுன்னு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள் தரையிலையும் போயிட்டுருக்கு, வேறு லெவல் இல்லை, உண்மையாகவே வாட்டர் பவர் வெறித்தனமாக இருக்குது மக்களே. இந்த வாட்டர் காரை வச்சு நம்ம தண்ணிலையும் ஓட்டலாம், தண்ணி கடியிலையும் ஓட்டலாம், தரையிலையும் ஓட்டலாம் மக்களே, வெறித்தனமாக இருக்குது காரு. ஓகே சிம்யா நீ கேட்ட ரெண்டாவது எலிமெண்டல் கார் வாட்டர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்க. ஓகே சூப்பர் ஃபேக்லின், அடுத்தது நீ எடுக்க போகிற கார் ஏர் கார் ஃபேக்லின், காற்றோட பவர் கொண்ட எலிமெண்டல் கார். அது எங்கே இருக்குன்னா நருட்டோட வில்லேஜில் இருக்குது, உனக்கே தெரியும் நருட்டோ ரொம்ப டேஞ்சரான ஆள், அவங்ககிட்ட இருந்து தானே எடுக்க போகிற, பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க. என்னது நருட்டோ வில்லேஜுக்கு போகணுமா? ஆஹா என்ன சிம்மியான்னு கடைசியாக நான் கோர்த்து விட்டேன் நருட்டோ கிட்டே, அவனே மோசமான ஆள், அவங்ககிட்ட மாட்டி நான் என்ன அடி வாங்க போகிறேன்னு தெரியல. ஓகே கைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது அதை அப்போ ஸ்டீலிங் பண்ணி தான் ஆகணும். போச்சுராடே காரை நிறுத்த சொன்னால் நம்மளையே கொண்டுருவோம் போல இருக்குதே, டே இறடாக்கில ஏண்டா நாங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டீலிங் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு காரு கூட நிறுத்த மாட்டேயா, வெளியில் ஓடாங்கிட்டு நடந்து போடா இனிமேல், இந்த கார் இனிமேல் எனக்கு தான் சொந்தம். ஐயோ திருடா திருடா காப்பாத்துங்க, என் காரை திருடிட்டு போகிறேன். கைஸ் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக நம்ம நருட்டோ ப்ரோட வில்லேஜுக்கு வந்துட்டோம். அந்த வில்லேஜ் பாருங்கள் பார்க்கவே ஏதோ தனி தீவு மாதிரி இருக்குது, வெளியிலிருந்து பார்க்கவே பயங்கரமாக பயமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே போனால் இன்னும் என்னெல்லாம் டெரராக இருக்குமோ. எப்படியோ அடிச்சு பிடிச்சி ரெண்டு காரை ஸ்டீலிங் பண்ணிட்டோம், இதையும் நம்ம ஸ்டீலிங் பண்ணிட்டா இன்னும் ஒன்றே ஒன்று தான், மாஸ் காட்டிடலாம் எலிமெண்டல் கார் ஸ்டீலிங்கில். ஆனால் இந்த நருட்டோ நருட்டோ கும்பல் நம்மளை விடுவாங்களா இல்லை போட்டு தள்ளுவாங்களான்னு தெரியல. என்னது இது காரு ஒரு பக்கம் இடிச்சு நின்றுச்சு, ஐயோ என்னங்க இது காரு ரிப்பேர் ஆகிடுச்சு அவ்வளோதானா? போச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும், பரவாயில்ல முன்னாடி தான் இங்கே காம்பவுண்ட் இருக்குது, அதில் ஏறி குதிச்சா போதும் வில்லேஜுக்குள்ளே என்டர் ஆயிடலாம். அப்பாடி உள்ளே வந்துட்டேன் மக்களே, ஆனால் காரு எங்கே இருக்குன்னு தான் தெரியல, காரை தேடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கைஸ், முதல்ல நருட்டோ எங்கேயாவது இருக்காரான்னு பார்க்கணும், நருட்டோ கிட்ட மாட்டணும், கண்டிப்பாக நம்மளை அடித்து துவச்சிருவான், அவங்ககிட்ட மட்டும் மாட்டாமல் போய் நம்ம கார் எடுத்துகிட்டு வரணும். என்னடா இது காரையும் காணோம் வேறு யாரையுமே காணும, இந்த இடமா வெறிச்சோடி கிடக்குது, இங்கேயும் யாரும் இல்லைனா ரொம்ப நல்லது, போன வாட்டி கார் எடுத்த மாதிரியே ஈஸியாக இந்த காரையும் ஸ்டீல் பண்ணிடலாம். ஆனால் கார் எங்கே இருக்குது? இந்த பக்கம் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, ஒரு வேளை இதுக்குள்ளே இருக்குமோ, இருங்க அதுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஐயோ போச்சுடா எப்பா சரியான ஆட்டிங்க, முதுகு பழுத்துருச்சு. பரவாயில்ல கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன், ஸ்டீலிங்கில் நம்பர் ஒன்றுனாலே நம்ம தானே, நம்மளே விட்டுட்டா எப்படி, விடவே கூடாது. ஐயோ என்னடா இன்னைக்கு ஓவராக அடிபடுது, என்ன நடந்தாலும் ஸ்டீலிங் பண்ணாமல் விட மாட்டேன்டா. கைஸ் ஒரு வழியாக ஏறி மேலே வந்துட்டோம், இதுக்குள்ளே என்ன இருக்குது? அப்படியேங்கப்பா கைஸ் உள்ளே பார்த்தீங்களா, இங்கே தான் கார் இருக்குது, காரு மட்டும் இல்லை காரு கூடவே நருட்டோ கேங்கும் நின்றுட்டு இருக்கு. நருட்டோ ஒருத்தந்தாலே நம்மளால் சமாளிக்க முடியாது, இது என்னடாது நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆஹா எப்படி இவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு கார் எடுத்துகிட்டு போக போகிறோம்னு தெரியல,
இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். ஆஹா கைஸ், உண்மையாகவே நருட்டோ தான். எல்லாம் நருட்டோவோட க்ளோன் ஷாட்டிருக்கு, எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே. வேறு வழி இல்லை, குதிச்சிட்றா கைப்புள்ள. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காவது, எவ்வளவோ பார்த்தாச்சு. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு உள்ளே போயிடுவோம். அப்பாடி பேராசூட் ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே கீழே வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல, என்னது இது, யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க. பரவாயில்லையே, ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இருக்கு. நருட்டோ ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஒக்கலா பார்க்க தான் ப்ரோ வந்தேன். அம்மா யார் நீ? யாருன்னே தெரியாது, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? அம்மா நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாத. இல்லை இல்லை நருட்டோ ப்ரோ, நான் உங்களோட பிக் ஃபேன், உங்களை டிவிலெலாம் பார்த்துருக்கேன் நருட்டோ, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை நருட்டோ ப்ரோ, இந்த கார் மட்டும் எனக்கு வேணும். இந்த காரை கொடுத்தீங்கன்னா நான் ஜாலியாக அப்படியே உங்கள் பேரை சொல்லி எங்கள் ஊரில் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்பேன். கொடுக்குறீங்களா நருட்டோ ப்ரோ? டே யாரா நீ, எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் காரையும் எடுத்துகிட்டு போகிறத கேட்டுட்ருக்க? திருடுறா நீ, இது தெரியாமல் உங்ககிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தான் பாரு. இதுக்குத்தாண்டா பாதுகாப்புக்கு நாலு பேர் நின்றுட்டு இருக்கோம், எங்களை தாண்டி முடிஞ்சா எடுத்துகிட்டு போட பார்க்கலாம். ஐயோ நருட்டோ ப்ரோ, நான் எப்படி நருட்டோ ப்ரோ உங்களை தாண்டி எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்களாம் சூப்பர் ஹீரோஸ், நான் சாதாரண மனுஷன். நருட்டோ ப்ரோ ப்ளீஸ் நருட்டோ ப்ரோ, அந்த காரை மட்டும் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க நருட்டோ ப்ரோ. யாருக்கிட்ட வந்து கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்க கார் வேணுமாம்ல, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிரு. இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என் கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடு. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டினா இந்த காரை உனக்கு கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா திரும்பி பக்கம் போயிடணும். ஓகேவா? என்னடா இங்கிருந்தவன் ஆளக்காடோ, திடீர்னு மாயமை மறைஞ்சிட்டான், மேஜிக்லாம் பண்ணுறானே. ஓ என் கூட சண்டைக்கு ரெடி ஆகிட்டானா? எங்கடா இருக்காடு, என்னையுமே அடிக்கிறதுக்கு தயாராகிட்டியா? விட மாட்டேன்டா, முடிஞ்சால் என் மேலே வந்து கையை வச்சுப்பாடுறா, உன்னை இன்னைக்கே அடித்து பழக்கிறடா. டே என்னடா அது, திடீர்னு செயின்சா மேனாக உருவு மாறிட்டேன். நருட்டோ இந்த பவர் உங்க வில்லேஜுக்குள்ளே இருந்ததான் எடுத்தேன், இதை வச்சே உன்னை காலி பண்ணுறேன் பாரு. அப்படியா? இப்போ பாரு உன் கதையை முடிக்கிறேன், எப்படி நம்ம அடி ஒரு அடியும் இடி மாதிரி விழுண்டா, எங்கே போனே தெரியல, மாயமாக மறைஞ்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து தொல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னது இது, பக்கத்தில் சத்தம் கேட்குது. ஓ மறுபடியும் வந்துட்டானா? இருங்க அவன் கதையை முடிச்சு விட்டுறேன். எங்கள் வில்லேஜுக்குள்ளே காலடி வச்சவனை திருப்பி உயிரோடு போக விட்டதா? சரி திரும்ப இல்லைடா, உன் கதையை இங்கேயே முடிக்கிறேன். என்னது இது, நமக்கே ஆட்டங்கட்டான். டே இந்த வாங்கிக்கடா. ஐயோ என்னங்க இந்த நருட்டக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், நருட்டை நம்மளை போட்டு பொல பொலட்டு பொழந்துக்கிட்டு இருக்கா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. போகிறப்போக பார்த்தா நம்மளை கொன்றுவோம் போல இருக்குது. இந்த பவர் ஒன்று செயின்சா பவர், சுத்தமாக வேலைக்கு அவளை வாங்கிட்ட பாருங்கள், தலையை பிடிச்சி அப்படியே செவுத்தில் சத்து நடிக்கிறான். டேய் இருடா நருட்டோ, போனா போச்சாதுன்னு பார்த்தா நீ என்னையவே அடித்து கொள்றதுக்கு பார்க்குறியா? உன விட மாட்டேன், இந்த வாங்கிக்கடா, இதோட உன் கதை முடிஞ்சிடா, உன் அப்படியே அறுத்து கூறு போடாம விட மாட்டேன் பாரு. ஓஹோ என்னையுமே கொண்டுருவே நீ, அந்தளவுக்கு உனக்கு துணிச்சல் ஆயிடுச்சா? இந்த வாய்க்க, இதுக்கப்புறம் உன்னை விட்டா தானே உன்னோட கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த வாங்கிக்க நருட்டோ, உன்னோட கதை இதோட முடிஞ்சுது. அட்டே எங்கப்பா ஃப்ராங்க்லின், உண்மையாகவே நீ தைரியம் சொல்லிதான், ரொம்ப சூப்பராக என் கூட ஃபைட் பண்ண. இந்த ஃபைட்டுக்காகவே உனக்கு நான் அந்த காரை ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃப்ராங்க்லின். ஆ அதெல்லாம் ஃபைட்டு போடாததுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும், ஃபைட்டு போட்டதுக்கப்புறம் கொடுக்குற பற்றியா? பரவாயில்ல கைஸ், இவங்க நாலு பேர் ஏதாவது ஓர வாய் பேசினா நம்மளை துவச்சிருவாங்க, அதனால் சைலண்ட்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். என்னது இது, வீலே இல்லை? ஓ இது ஃப்ளையிங் காரில் கைஸ், இதுதான் கைஸ் காத்தோட பவர் கொண்ட ஃப்ளையிங் காரு, வேறு லெவலில் பறக்குது. இங்கே பாருங்கள் எப்படி, அப்படியே சும்மா ஹெலிகாப்டர் மாதிரி ஜெட்டு மாதிரி வெறித்தனமாக பறந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்க நம்ம நருட்டோ ப்ரோட வில்லேஜ் சூப்பராக இருக்குங்க. பாய் நருட்டோ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கார். ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, கடலுக்கு மேலே காரில் ஜாலியாக பறந்து போயிட்டுருக்கோம். ஆனால் பறக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, திடீர்னுக்கு இது பிடிங்கிட்டு தண்ணியில் விழுந்துது, அவ்வளோதான் தண்ணியில் அப்படியே நம்ம மூழ்கி சித்துருவோம். இதில் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கானுங்க, இருங்க இதை அழுத்தி பார்ப்போம். அப்படியே எங்கப்பா கைஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்மளால் ரோட்லேயுமே கார் ஓட்ட முடியுது, ரோட்லேயும் நார்மல் கார் மாதிரி ஓட்டிகிட்டு போக முடியுது, காற்றுலையும் மிதந்து பறந்து போக முடியுது ஹெலிகாப்டர் மாதிரி. கைஸ் இதோட பவரும் அல்டிமேட்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் கப்பல் மாதிரி ரோட்லேயே மிதந்து போய்கிட்டு இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காரோட ஸ்பீடு பாருங்கள் மக்களே, ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு, லைட்டாக ஒரு அழுத்தத்துனா போதும், மின்னல் வேகத்தில் போகுது. இந்த மாதிரி கார் இருந்தால் ஒரு மணி நேரத்தில் உலகத்தையே சுற்றி பார்த்துடலாம் போல் இருக்கு, அவ்வளோ ஸ்பீடை நம்மளால் போக முடியுது. சிம்யான் நீ கேட்ட மூணாவது எலிமெண்டல் கார், காற்று பவர் கொண்ட கார் சிம்யான், உண்மையாகவே இதோட பவர்லாம் வெறித்தனமாக இருக்குது சிம்யான். அடுத்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லு. சூப்பர் சூப்பர் ஃப்ராங்க்லின், அவ்வளோதான், இதே வேகத்தில் போய் இன்னும் ஒரே ஒரு கார், எர்த் கார் ஃப்ராங்க்லின், பூமியோட பவர் கொண்ட எலிமெண்டல் கார், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு. அந்த காரோட லொக்கேஷனை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டோம் ஃப்ராங்க்லின், சீக்கிரமாக அதையும் ஸ்டெல்லிங் பண்ணிவிட்டு வந்துரு.
ஓகே சிம்யானினா ஒரே ஒரு கார் தானே, மூணை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை மட்டும் விட்டுறவா போகிறேன், அதையும் தூக்கிடுறேன் கவலைப்படாத, நமக்கு கார் கொடுக்குறதுக்குனே ஒருத்தன் வந்துட்டான், இவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். சிம்யா நாலாவது காரை எடுத்துகிட்டு வந்துட்டு நினச்சிக்க, சீக்கிரமாக எனக்கு கொடுக்குறன்னு சொன்னால் அதை 100 கோடியை எண்ணி வை பார்க்கலாம் சீக்கிரம். என்னடா இடம் இது, இடமே பார்க்குறதுக்கு ஏதோ நரகம் மாதிரி இருக்குது, இங்கேயா கார் இருக்குது, கார் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலையே, இங்கே அப்புறம் எர்த்து கார் இருக்கும், அதுவும் எலிமெண்டல் கார்லாம் இங்கே ஏன்டா கொண்டாந்து வச்சுருக்குறது, என்னால் நம்பவே முடியல, இருங்க போய் பார்த்துருவோம். கைஸ் அங்கே பாருங்க, அங்கே ஒரு கார் நின்றுட்டுருக்கு, கண்டிப்பாக அந்த கார் தான் நம்ம தேடி வந்த காருன்னு நினைக்கிறேன், எப்படியாவது அந்த காரை ஸ்டீலிங் பண்ணோம். என்னது இது, முன்னாடி ஒரு போலீஸ் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், டே என்னடா அந்த இடமே பார்க்க வித்தியாசமாக நரக மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், அப்படியே அவனை அடிச்சிருவோம், என்னது இது அடிக்க முடியல. ஆஹா கைஸ் இது சிலை, சிலைன்னு தெரியாமல் நம்ம அடிச்சு டைம் யூஸ் பண்ணிட்டோம், ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க, மம்மி படத்தில் இந்த சிலையெல்லாம் எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணுமே அந்த மாதிரி இது வந்து அட்டாக் பண்ணிடுவானோ, இடமே பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது, நம்ப முடியாது கைஸ், என்ன வேணாலும் நடக்கலாம், சீக்கிரமாக நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆமாம் என்னது இது, முன்னாடி கம்பத்தில் எவனோ ஒருத்தனை குத்தி தொங்க போட்டிருக்கானுங்க, ஐயோயோ நடுவயத்துலேயே குத்தி அப்படியே கம்பியில் தூக்கி மாட்டி வச்சுருக்கானுங்க, யாரா நீங்கள், கொடூரமாக இருப்பானுங்க போல இருக்க. நல்ல வேலை கைஸ் நம்ம வந்த நேரம் பார்த்து யாரும் இல்லை, வரதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். என்ன இந்த காரில் பின்னாடி ஏதோ ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குது, வெடிச்சு வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்குது. ஓஹோ கைஸ் அது இந்த காரோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக பின்னால் அப்படியே சும்மா புகையாக கிளம்பிக்கிட்டு இருக்குது, அப்படியே புகையை கிளப்பிக்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இந்த காருக்கு என்ன பவர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன இது, முன்னாடி ராக்கெட் லான்ச்சர்லாம் போயிட்டுருக்கு காய்ஸ், இதில் மிசைல் லான்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு முன்னாடி போகிற காரு ட்ரக்கு பஸ்ஸுன்னு எது வந்தாலும் சரி ஈஸியாக நம்ம கொளுத்த முடியும். பாருங்கள் ஒரே ஒரு அடிக்கு அப்படி சும்மா காரில் வெடிச்சு செதறது. ஆனால் நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கீரல் கூட விழ மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கைஸ் இந்த காரு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கார் மாதிரி இது இருக்குல்ல, வெறித்தனமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் எஃபெக்டில் கொடுத்துருக்கானுங்க, பின்னால் பேட்மேன் எஃபெக்ட்டு, முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே லான்ச்சரை வச்சு ஷூட் பண்ண முடியுது, வெறியாக இருக்குது கைஸ். அடுத்தது இன்னொரு பட்டன் இருக்குது, என்னங்க இது அளத்துறந்த கார் எல்லாம் முன்னாடி பறந்து போகுது, அங்கே பார்த்தீங்களா முன்னாடி எப்படியோ ஏர் ஃபோர்ஸ் மாதிரி போகுது, இந்த ஏர் ஃபோர்ஸ் ஆன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம மேலே எந்த காரும் இடிக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் வெடிச்சு செதறது, இல்லைன்னா அப்படியே காற்றுல தூரமாக அடிச்சுட்டு போயிடுது. அப்படியேங்கப்பா என்னடமோ எக்கச்சக்கமான பவரில் இருக்குங்க இந்த காருக்கு, இங்கே பாருங்கள் வெடிக்குண்டு வெடிக்குது, லாஞ்சர் வெடிக்குது, ஏர்ஃபோர்ஸ் வருது, எல்லாம் பறக்க விடுது, அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். இது என்னது இது, அப்படியேங்கப்பா கைஸ் இங்கே பாருங்கள் சூறாவளி மாதிரி சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்குதுங்க, ஒரே கார் கூட நம்ம கிட்ட நெருங்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம காரோட பவரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்கு, வெறித்தனமாக இருக்குது கைஸ். ஓகே நம்ம சேஃபாக கொண்டு போய் சிம்யான்ட்ட ஒப்படைச்சிருவோம். ஓகே கைஸ் ஃபைனலாக 4வது எலிமெண்டல் காரையும் நம்ம ஸ்டீலிங் பண்ணிட்டு வந்துட்டோம். சிம்யா நீ கேட்ட மாதிரி 4 எலிமெண்டல் காரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பார்த்துக்க சிம்யா 4வது காரு எர்த்து கார் சிம்யான், இந்த காருக்கு நிலத்தோட பவர் எஃபெக்டெல்லாம் கொடுத்துருக்கானுங்க சிம்யான், வெறியாக இருக்குது. என்ன எஃபெக்ட், என்ன லுக்கு, அடேங்கப்பா இந்த காரோட மாடல் வித்தியாசமா இருக்கு பிராங்க்லின். பிராங்க்லின் நான் கேட்ட 4 எலிமெண்டல் காரையும் ஸ்டீலிங் பண்ணி கொடுத்துட்டேன், அதே மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன 100 கோடியை உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பிராங்க்லின், என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ சிம்யான், நம்ம தான் ஸ்டீலிங்கோட கிங்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 4 காரில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம், திரும்ப அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.